ஏஜென்சி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 5ஆம் தேதி, ஆங்கில தேதி, பிப்ரவரி 17ஆம் தேதி, 2020. நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். யோகம் சித்த யோகம். இன்றைய திதி நவமி. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, பின்னர் 4:30 முதல் 6 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, பின்னர் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம். சூலம் கிழக்கு. இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய ராசி பலன் திங்கட்கிழமை. மேஷ ராசி நேயர்களே, சுய தொழில் செய்பவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய உற்சாகத்தை குறைத்து கொள்ள வேண்டாம். உங்களின் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் யாவும் வெற்றியடையும். வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான முடிவுகள் நல்ல விதமாக முடியும். இரும்பு பொருட்கள் விற்பவர்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல ஏற்றம் காணப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், சற்று கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் இருந்து வந்த தடைகள் யாவும் அகலும். ஒரு சிலருக்கு நீங்கள் வெகு நாட்களாக தேடிய பொருள் திரும்ப கிடைக்கும். மேலும் சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை நீங்கள் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். முக்கியமாக வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு தடைப்பட்ட பதவியாவும் உயர்வு கிடைக்கும். தனலாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் மனக்குழப்பங்கள் யாவும் அகலும். வாகனத்தில் செல்லும்போது சிறிது கவனத்துடன் செல்ல வேண்டும். சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் செய்ய வேண்டும். கூட்டு தொழிலாளிகளுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட வகையில் அலர்ஜி வரவும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சில சச்சரவுகள் தோன்றினாலும் கவலைப்பட தேவையில்லை. அரசியல் மற்றும் பொதுத்துறையில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படும். நீங்கள் கடந்த கால பிரச்சனைகள் பற்றிய கவலைகள் இருக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு சுமாராக இருக்கும். பிரிந்த உறவுகள் நீங்கள் புதுப்பிக்க முயற்சி செய்வீர்கள். உத்தியோக ரீதியான விஷயத்தில் பெரிய மாறுதல் கிடைக்காது. சக ஊழியர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள். வேலையில் இடம் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேற்றமான நிலையை எட்டுவார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முறைச்சுக்கும் மறந்த பெரியோர்களின் ஆசி உண்டு. எதிர்பாராமல் வந்த இடையூறுகள் விலகி செல்லும். நீண்டகால வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் முன்னேற்றமான போக்கு தென்படும். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாடி அர்ச்சனை செய்து வழிபட்டால் இடையூறுகள் யாவும் விலகும். கடக ராசி நேர்களே, உங்களின்
பழைய கடன் தொல்லைகள் யாவும் இப்பொழுது பிரச்சனைகள் கொடுக்கும். தனியார் நிறுவனத்தில் பணம் போட்டவர்களும் சீட்டு பணம் போட்டவர்களுக்கும் சீட்டு பணம் எதிர்ப்பவர்களுக்கும் சற்று சிரமம் தரக்கூடிய வாரம் இது. உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வரவு செலவுகளை கூட சிறு தொல்லைக்கு இடையில்தான் சரி செய்ய முடியும். புதிய விஷயங்களில் ஈடுபடும் முன்பு அதிக கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த விஷயம் கூட கைகூடுவது போல் வந்து விலகக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். கூட்டுத்தொழில் ஓரளவு லாபம் தர வாய்ப்புண்டு. அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவர்களும் சமூக தொண்டு புரிபவர்களும் சில புதிய விஷயங்களில் தலையிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். என்றாலும் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுங்கள். காவல்துறை பணியாளர்கள் புதிய பதவிகள் அல்லது விருப்பமான இடமாற்றம் அடைய முடியும். வீடு வாங்குவதும் அல்லது வீட்டை புதுப்பிப்பதும் சற்று தாமதமானாலும் இறுதியில் நிறைவேறும். தொழில் ரீதியான உடன்படிக்கைகளை செய்யும் முன் சாதக பாதகங்களை சற்று சிந்தித்து பார்ப்பது நல்லது. எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரகாசமான தொழில் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த வாரம் தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நன்மைகள் வந்து சேரும். சிம்ம ராசி நேர்களே, உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் வாரம் இது. நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். குறிப்பாக பிரிந்து சென்ற உங்களின் உறவினர்கள் தேடி வருவார்கள். குலதெய்வ பூஜை செய்வது, விட்டு போயிருந்தால் அதை மீண்டும் செய்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படுத்தி தரும். உங்கள் கடுமையான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரும். குழந்தைகளின் கல்விகள் பற்றிய கவலைகள் வேண்டாம். அவர்கள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் தேவையற்ற சச்சரவுகளில் சிக்கக்கூடும். சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மனவாழ்வில் சற்று கசப்பான அனுபவங்களை பெண்கள் சந்திக்க நேரலாம். கருத்து வேறுபாட்டாலோ மன வருத்தம் தோன்றும். நீங்கள் அதிகம் பேசாமல் இருப்பது நன்மை தரும். புதியதாக விரிவாக்கம் செய்யவோ அல்லது தொழில் நடத்தவோ கடன் வாங்குவதை சில காலங்களுக்கு தள்ளி போடுங்கள். புது முயற்சி தொடங்கும் முன்பு நன்கு யோசித்து ஆரம்பிக்கவும். கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரரிடம் பகை பாராட்ட வேண்டாம். சொந்த தொழில் சம்பந்தமான சிறு பயணம் ஓரளவு அனுகூலம் செய்யும். இந்த வாரம் புதன்கிழமை சக்கர தாழ்வாரை நெய்விளக்கேற்றி வழிபட்டால் பிரச்சனைகள் யாவும் அகலும். கன்னி ராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாகவே முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றமோ பதவி உயர்வோ ஏற்படலாம். ஆனால் மனதில் சிறிய குழப்பம் உண்டாகும். உடல்நிலையில் சிறிய தொல்லை ஏற்பட்டு விலகும். அந்நிய மொழி பேசுவோரால் பிரச்சனைகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருங்கள். பழைய கடன் பாக்கி மற்றும் கடந்த கால பிரச்சனைகள் தலை தூக்கும். சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அதில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் பெரியோர்களின் தலையீட்டால் நல்ல விதமாக முடியும். பேசுபவர்கள் யார், அவர்கள் தன்மை என்ன என்பதை அறிந்து அதற்கு பதிலளியுங்கள். வார்த்தைகளை பேசும் முன் யோசித்து பேசவும். அரசியலில் உள்ளவர்கள் கடுமையான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். கட்சி மாறுவதோ பதவியை விட்டு விலகுவதோ வேண்டாம். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்திடுங்கள். மேல் படிப்புக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு பெரிய மனிதரின் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். இந்த வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு வில்வ மாலை அணிவித்து நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களின் பிள்ளைகளின் கல்வி ஆரோக்கியம் போன்றவற்றை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை.
புதிய முயற்சிகள் அனுகூலமாகவே முடியும். இதுவரை உத்தியோக சம்பந்தமாக இருந்த கவலைகள் யாவும் விலகும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில சலுகைகளை வழங்குவார்கள். அதே நேரம் சக பணியாளர்களிடம் சுமூகமான உறவை மேற்கொள்ளுங்கள், இல்லையெனில் பிரச்சனைகள் உருவாகலாம். வீடு வாங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போது நிலவுகிறது. வீடு வாங்கும் முன் வாஸ்து தோஷம் உள்ளதா என்று ஆலோசித்து வாங்குங்கள். நீண்ட நாட்களாக நினைத்து வந்த ஒரு காரியம் இப்போது நிறைவேறும். பெண்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்பும் மலைமேல் உள்ள தெய்வங்களை தரிசனம் செய்யும் வாய்ப்பும் தேடி வரும். சிலருக்கு உணவால் ஒவ்வாமை நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். சினிமா தயாரிப்பாளர்கள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடவும் புதிய படம் தயாரிக்கவும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வாகனங்கள் வாங்கவும் நவீன மின்சார உபகரணங்கள் வாங்கவும் செய்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலர் உறவு வழியில் திருமண சம்பந்தம் செய்து கொள்வார்கள். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிக ராசி நேயர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய வாரம் இது. மற்றபடி குடும்ப சுகம் மற்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தன லாபமும் வழக்கு விசாரணையில் வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது நல்லது, இல்லையெனில் உயர் அதிகாரிகளின் கோபப்பார்வைக்கு இலக்காக நேரிடும். தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான நிலையை எட்டுவார்கள். வாடிக்கையாளர்களின் பணியை முடித்து கொடுப்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டுத் தொழிலில் ஓரளவு லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகளுடன் ஆலோசித்த பின்னரே எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பது நல்லது. அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிப்போருக்கு புதிய திருப்பம் ஏற்படும். மனைவி வழி உறவினர்கள் நல்ல செய்தியை கொண்டு வருவர். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும். நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றத்தை தவிர்த்தால் பதவி உயர்வில் தொல்லை உண்டாகலாம். மாணவர்கள் கல்வியில் சிறிது பின்னடைவை சந்திப்பீர்கள். பெற்றோர் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்திருங்கள். ஒரு சிலரின் எதிர்காலம் பிரகாசமாக அமையும். தொழில்துறை மற்றும் காவல்துறையில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களுக்கு சில தொல்லைகள் தோன்றக்கூடும். இந்த வாரம் தினமும் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாடி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் வந்த தொல்லைகள் யாவும் விலகிச் செல்லும். தனுசு ராசி நேர்களே, கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். உங்களது சகோதரர் வழியாக நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அது வீடு பூமி சம்பந்தமானதாகவோ அல்லது தொழில் விரிவாக்கமாகவோ சமுதாய பணியாகவோ இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பமான நேரம் இது. சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளை தரலாம். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கால விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் சிறு ஏமாற்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் சமுதாய அறப்பணி செய்வோருக்கும் நன்மைகள் நடைபெறும். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். அதன் பலனாக பதவி ஒன்று கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பெண்களுக்கு வேலை பளு அதிகம் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலால் நல்ல பெயர் எடுக்க முடியும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். நீதிமன்ற வழக்கு விஷயங்கள் சாதகமாக முடியும். பிரச்சனை ஒன்று தீர பெரிய மனிதர் ஒருவரது உதவி கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து தேகநலம் மேம்படும். வயதான பெரியவர் ஒருவரின் ஆசி தேடி வரும். ஆன்மீக பயணம் மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தால் ஆரோக்கியத்தில் நன்மைகள் விளையும். மகர ராசி நேயர்களே, சுப காரியங்கள் நடைபெறும் வாரம் இது. இரும்பு பொருள் விற்பவர்களுக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் சமையல் மற்றும் உணவு விடுதி நடத்துபவர்களுக்கும் சுங்கத்துறை பணியாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் கால நேரத்தோடு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். வெற்றி நிச்சயம் என்றாலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். உங்கள் செயலில் தேக்க நிலையை ஏற்படுத்தி கொண்டால் தோல்வியை சந்திக்க வேண்டியதிருக்கும். நல்ல நண்பர்கள் உதவியை நாடுவது பிரச்சனைகளை குறைக்க உதவும். சீட்டு மற்றும் பணம் கொடுத்து வாங்குபவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. பயணத்தை வேறு யாரிடமாவது கொடுத்து இருந்தாலும் திரும்ப கிடைப்பதில் பிரச்சனை உண்டாகக்கூடும். புதிய முயற்சியில் ஈடுபடுவோரும் புதிய தொழில் ஆரம்பிப்போரும் நன்கு ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டிய முக்கியம். சிலருக்கு விரும்பாத இடத்தில் பணிபுரிய வேண்டிய வாய்ப்பு வரலாம். உணவு விஷயத்தில் கவனத்துடன் இருங்கள். மருத்துவ செலவுகள் சிறிய அளவில் ஏற்படும். வயதானவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் முயற்சிக்கு மனைவி வழி உறவினர்கள் கை கொடுப்பார்கள். சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதையோ அல்லது விற்பனை செய்வதையோ தற்போது தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் நவகிரக சந்நிதியில் உள்ள அங்காரகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு கூடி வரும். கும்பராசி நேர்களே, புதிய பணவரவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அவரவருக்கு தகுந்தபடி நன்மைகள் கிடைக்கும். அது பதவி உயர்வாகவோ அல்லது வருமானம் அதிகரிப்பதாகவோ இருக்கலாம். வெளிநாட்டு பயணத்திற்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். குறிப்பாக குளிர்தேச பயணங்கள் அனுகூலமாக முடியும். வெளிநாடு சென்று படிக்க எண்ணும் மாணவர்களுக்கு விரும்பிய சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் சற்று தொல்லை தோன்றலாம். அதனால் எரிச்சல் படவும் வேலையை விட்டு விலகவும் எண்ணம் தோன்றும். இருந்தாலும் நிதானத்தை கைப்பிடிப்பது மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்திற்காகவும் அதிகம் கவலைப்பட வேண்டாம். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பிரச்சனைகள் குறைய காண்பீர்கள். பிரிந்து சென்ற நண்பர் ஒருவர் நட்பு பாராட்டி தேடி வரக்கூடும். குடும்ப பகை விலகும். உறவுகள் பலப்படக்கூடும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பழைய கடன்கள் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரம் திங்கட்கிழமை விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் தடைகள் விலகி விரைவில் நன்மை உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை பகல் 1-9 மணி வரை. மீனராசி நேர்களே, தொழில் மேன்மையை பெறுவீர்கள். சிறு அளவில் தொல்லைகள் உண்டானாலும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை. நெருங்கிய உறவினரால் சுப நிகழ்ச்சி ஒன்று கைகூடி வரும். தடைப்பட்ட திருமணம், தொழில் அபிவிருத்தி போன்றவை நல்ல விதமாக முடிந்து மனதுக்கு சந்தோஷம் தரும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள். எனவே பதவி உயர்வு வரவும் வாய்ப்புண்டு. உண்மையான உங்கள் உழைப்பு வீணாகாது. வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டு செய்திகளும் நன்மை தரும் விதமாக அமையும். திருமண தடை உள்ளவர்களுக்கு உடனடியாக திருமணம் கைகூடி வர வாய்ப்புண்டு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவர். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதரின் சந்திப்பு நிகழும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். பொருளாதாரம் சீராகும். சிலருக்கு எதிர்பார்த்த சீட்டு பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும். பழைய கடன்கள் அடைபடும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் தடைகள் யாவும் விலகும். சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை பகல் 1-9 மணி வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை பகல் 1:10 மணி முதல் சனிக்கிழமை பகல் 11:47 மணி வரை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை பகல் 11:48 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:39 மணி வரை.